ஸ்ரீ மகா குரப்போ நம ஹரி ஹி ஓம் சதாசிவாரம்பாம் ஷங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மடாச்சாரிய பரியாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு இரண்டு வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மனமும் நம்மளமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம லலிதா சகசரநாமட்டிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பாட்டுட்டு இன்றைய நீதி கலைக்கு செல்வோம் அஷ்டமூர்த்தி அஜா ஜெயத்ரி பூம ரூபா நித்வைதா அத்வைத்த வர்ஜிதா இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் அஷ்டமூர்த்தி அஜா ஜெயத்ரி அதாவது அஷ்டமூர்த்தி எட்டு மூர்த்திகளாக எட்டு ஸ்வரூபமாக இருக்கலாம் நம்ம லலிதா தேவி இங்கே எட்டு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறது அஷ்டலக்ஷ்மிகளை குறிக்கிறதா வச்சுக்கலாம் அதாவது லக்ஷ்மியோட அஷ்டஸ்வரூபமாக இருந்தால் அஷ்டலக்ஷ்மிகளின் ஸ்வரூபமாக இருக்கலாம் லலிதா தேவி அஷ்டமூர்த்தி அஜா ஜெய்ட்ரி அதாவது இக்னோரன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அஞ்ஞானத்தை வந்து விளக்குகிறாராம் லலிதா தேவி இந்த அஞ்ஞானத்தை விளக்கி நம்மளுக்கு ஞானத்தை தராலாம் லலிதா தேவி அஷ்டமூர்த்தி அஜா ஜெயத்ரி லோக்க யாற்றா விடாயினி அப்படி இந்த லோக்கமே தன்னோட கையில் இருக்காம் லலிதா தேவிக்கு அந்த லோக்கத்தையும் கையில வச்சு நம்மளையும் வந்து பாடுகாட்டு பக்தர்களாகிய நம்மளை வந்து தன்னோட கையில வச்சுட்டு இருக்கலாம் லலிதா தேவி ஆனால் நம்ம எல்லாரையும் காப்பாற்றா லலிதா தேவி நம்ம எல்லாருக்கும் தலைவியாகவும் இருக்காள் அப்படின்னு சொல்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு உட்கருத்து அஷ்டமூர்த்தி ராஜா ஜெயத்ரி யோ லோக்க யாத்ரா விடாயினி ஏகாக்கினி பூமரூபா நித்வைட்டா துவைட்ட வர்ஜிட்டா ஏகாக்கினி வெறும் ஒரே ஒரு சுரூபத்தை கொண்டு இருக்கலாம் நம்மளோட லலிதா தேவி நிற்வைட்டா ட்வைட்ட வர்ஜிட்டா அதாவது ரெண்டு சுரூப்பமாக எப்பயுமே இல்லையாம் லலிதா தேவி வெறும்னு ஒரே ஒரு தான் இருக்கலாம் ஏன் ரெண்டு மூணு நாலு அந்த மாதிரி சுரூப்பங்களாக இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய சுரூப்பங்கள் இருந்தா அப்புறம் பக்தர்களுக்கு வழிபடுறதுக்கு கஷ்டமாயிடுமாம் அதனால இங்க இந்த ஸ்வர்க்கத்துல இருக்கிற தேவலோகத்துல இருக்கிற எல்லா தேவர்களையும் ஒரே சக்தியா ஆக்கி அந்த சக்திக்கு ஒரு ஸ்வரூபம் கொடுத்தா அது லலிதா தேவியோட ஸ்வரூபமா அதனால லலிதா தேவி ஒற்றிய வழிபட்டா போடுமாம் தேவர்கள் எல்லாம் கடவுள்கள் எல்லாருமே வழிபடுற பலனை கொடுக்குமாம் அது இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீடுக்கதையின் தொடர்ச்சியை காணலாம் என்ன ஆறுனா இந்த அண்ணன் தம்பி இரண்டு பேருமே வந்து லட்சியத்தை நோக்கி ஓடின் இருக்கார் லட்சியத்தை நோக்கி ரெண்டு பேருமே ஓடிட்டு இருக்கும்போது அந்த லட்சியத்தை நம்ம தம்பி சீக்கிரமா அடைஞ்சு அடைஞ்சுட்டான் நம்ம அண்ணன் அண்ணனை இன்னும் அடைய அடையறதுக்கான ஒரு இது இம்ப்ரூவ்மெண்ட்டே காணும் அவனுக்குள்ள அப்போ அவன் திடீர்னு போயிட்டு கடவுள் கிட்ட போயிட்டு அழ ஆரம்பிக்கிறான் நான் டெய்லியும் உன்னை வழிபடுறேன் டெய்லியும் ஸ்லோகம் எல்லாம் சொல்றேன் டெய்லியுமே உன மனசுல வச்சுக்கிறேன் தியானம் பண்றேன் இவ்வளவு பண்ற எனக்கு எதுவுமே கிடைக்கல ஆனா நீ யாருன்னே தெரியாதாம் நீ இருக்கிறதே தெரியாதாம் அப்படி இருக்கிற என் தம்பிக்கு எப்படி நீ இவ்வளோ பலனை வந்து தரலாம் நான் உனக்கு தினமும் உன்னை சந்தோஷப்படுத்தின்னு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணி ஆனால் நீ சந்தோஷம் அடைய மாட்டேங்கிற அவன் வந்து உன்னை உன்னை கவனிக்கவே மாட்டேங்கிறான் உன்னத கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன் அவனுக்கு நீ எப்படி பலனை கொடுக்கலாம் அப்படின்னு அழுதுந்தே கடறை கடறை கேட்குறான் இவன் கேட்கும் போது கடவுள் சொன்ன ஒரு தான் இந்த நீடிக்கதையை நீடியும் சொல்லும் என்னன்னா நீ வந்து என்னை மட்டுமே வழிபடல இருந்தே தவிர உன்னோட கடமையே செய்யலை அவன் என்ன வழிபடலாலும் பரவாயில்ல அவன் கடமையே செய்கிறான் அதனால் இந்த மாதிரி நீ என்ன வழிபட்டு இருக்கிற நேரத்துல அப்படியே சைடு பை சைடு இன்னையும் வழிபட்டுண்டு இன்னையோ உன் உன் கடமையும் நீ பார்த்துட்டு இருந்தனா அப்போ வந்து உனக்கும் உயர்வு கிடைச்சிருக்கும் அவனை போலவே ஆனா அவன் வந்து அவன் பண்ண தப்பு என்னன்னா நீ பண்ண தப்பு இழதான் நீ கடமையை சரியாக சே சரியா செய்யலை அவன் செய்கிற தப்பு என்னன்னா இவன் என்னடா கடமை செய்து இந்த மாதிரி சொட்டு இந்த மாதிரி காசு பணம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தாலும் என்ன வழிபடலைன்னா அடையெல்லாம் அவன்கிட்ட ரொம்ப நாளுக்கு இருக்காது அவனால டக்க வச்சுக்க முடியாது எல்லாத்தையும் நிச்சயமாக ஒரு நாள் அதை அழிஞ்சு போகும் அவனும் உன் தான் வருவான் அதனால நீ எதுவும் கவலைப்படாத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒன்று இறை பக்தி தேவை இன்னொன்று கடமையை செய்யறதுக்கான அந்த துணிவு அந்த ஒரு இது மன தைரியம் தேவை அதனால கடமையும் செய்யணும் இறைபக்தியும் தேவை அப்படின்னு சொல்றார் கடவுள் இந்த நீடிக்கணைய நீடியும் இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்